சுரேந்திர மோடியின் கொள்ளு பெயரான சந்திர மோடி இன்று இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நேயர்களுக்கு தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக சர்ச்சைக்குரிய நெல்லை பெரியாறு அணையின் நீர் பிரச்சனையை மிக சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மக்கள் தொகையில் முதலிடம் பிடித்த சீனாவை முறியடித்தது நம் நாடு. அரசியல் தலைவர்கள் பட்டாசு வெடித்து ஆரவார கொண்டாட்டம். வரும் பிப்ரவரி 31ஆம் தேதியிலிருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் 5000, 10000, 50000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே செல்லுபடியாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் வெகு நாட்களாக தான் ஓய்வு பெறப்போவதாக தெரிவித்து இன்று தானாக முன்வந்து அதை தெரிவித்துள்ளார். ரசிகர்கள் அதிர்ச்சி. நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய 100வது பிறந்த நாளில் தான் அரசியலுக்கு வரப்போவதாக பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். ரசிகர்கள் ஆரவாரம். மேலும் தனது 175வது திரைப்படமான ஏழை வீட்டுக்காரன் திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக பேபி சாரா இணைந்து நடிக்க உள்ளார். நடிகை பேபி சாரா தெய்வ திருமகன் திரைப்படத்தில் அறிமுகமான குழந்தை நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மலேசிய விமானத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். இது குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேப்டன் விஜயகாந்த் கூறியதாவது, பல ஆண்டுகளாக காணாமல் போன விமானத்தை பல தலைவர்கள் தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் கண்டுபிடித்ததாக பெருமிதம் கொண்டார். கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய மகன் சண்முக பாண்டியனுடைய திரைப்படம் மிக விரைவில் வெளிவரும் என்று அறிவித்துள்ளார். நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு போன பாலின் விலை இப்பொழுது 800 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. தாய்மார்கள் மகிழ்ச்சி. கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கியோ 1100 என்ற செல்போன் ஏலமிடப்பட்டது. ஏலத்தில் கலந்து கொண்ட பலரில் இந்தியர் ஒருவர் அதை ஏலத்தில் எடுத்தார். 47 கோடி ரூபாய்க்கு பெற்றுக்கொண்ட அந்த செல்போனை இது முன்னோர்கள் பயன்படுத்தியது என்பதை குறித்து தான் பெருமிதம் கொள்வதாக பேட்டியளித்தார். எந்த சூழலிலும் விஸ்வரூபம் 2 நிச்சயம் வெளியாகும் என்று கமலஹாசனின் மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் மகன் திருமண விழாவில் விஸ்வரூபம் 2 நிச்சயம் வெளியாகும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாகை மாவட்ட மீனவர்கள் 11 பேரை சிங்கள படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். சீமான் வைகோ போராட்டம் நடத்த உள்ளனர். டாஸ்மாக் கடையில் விற்கப்படும் குவார்ட்டர் ₹600 அதிகரித்தும் பீர் ₹400 அதிகரித்தும் காணப்படுகிறது. குடிமகன்கள் பெரும் அதிர்ச்சி. மாணவ மாணவிகளுக்கான இலவச கார் வழங்கும் திட்டம் வரும் 17ஆம் தேதி தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை கேட்டு மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் பெரும் உற்சாகத்தில் உள்ளனர். ₹1200க்கு விற்கப்படும் 20 லிட்டர் தண்ணீர் கேன் ₹500 அதிகரித்து ₹1700க்கு விற்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதிய அமைச்சராக வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவரும் சிலுக்குவார்பட்டி சிவகார்த்திகேயன் தேர்வு செய்யப்பட்டார். தலைவர்கள் பாராட்டு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீண்ட வருடங்களாக விவசாயம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் கண்டுபிடிப்பு.